பொன்மனத் தலைவர், புரட்சி தலைவர் அவர்கள் தான் வறுமையில் இருந்து வளர்ந்து வந்த பாதையை மறக்காமல் இருந்ததால்தான் தான் உயர்ந்த போதும் தன்னை நாடி வந்த அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உதவியிருப்பார்கள் புரட்சி தலைவர் அவர்கள். அதனால் தான் அவரை மக்கள் திலகம் என்று எல்லோரும் அழைக்க காரணமாயிற்று. நமது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட ஆரம்பத்தில் நிறைய வறுமையில் இருந்து உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த போதும் தன் ஆரம்பகால நிலையை திரும்பி பார்ப்பதனால்தான் இன்று புரட்சி தலைவரின் ஆசியும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆசியும் நிறையவே இருப்பதனால்தான் இயல்பாகவே தன்னை நாடி வருகின்றவர்கள் ஏதாவது உதவியை நமது ஐயா அவர்களிடத்தில் பெற்று செல்வது உண்மையிலேயே வியப்பாக உள்ளது. தானம் தர்மம் என்பதை மறந்து போன இந்த காலத்தில் ஒரு அதிசய பிறவியாய் நமது ஐயா அவர்கள் திகழ்கின்றார் என்றால் உண்மையிலேயே அவர் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களையும் உண்மையாகவே நேசிக்கின்றார் என்பதை அறிய முடிகின்றது. அதனால்தான் இன்று அரசியலிலும் அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கப்படுகின்ற தலைவராக திகழ்கின்றார்கள் நமது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்.